நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள காட்டுப்பாக்கம் அம்மன் நகரை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான கிட்டப்பனுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சில ஆண்டுகளாகவே கிட்டப்பனுக்கும் மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட தகராறில் கடந்த பத்து மாதங்களாகவே தனது தாயாரின் வீட்டில் குழந்தைகளோடு சுமதி வசித்து வந்துள்ளார் இது தொடர்பாக இது தொடர்பான புகார் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளது இந்நிலையில்தான் இன்று காலை தனது வீட்டிற்கு சென்ற சுமதியை அவரது கணவர் கிட்டப்பன் தலையில் சுத்தியலால் அடித்தும் கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துவிட்டு தப்பியோடி விட்டான் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் தன்னை நம்பி வந்த மனைவியை படுகொலை செய்த கொலையாளி கிட்டப்பன் பூந்தமல்லி காவல் நிலையத்திலும் சரணடைந்தான் கொலை செய்யப்பட்ட சுமதிக்கு இரண்டு தங்கைகளும் உள்ளனர் இவர்களில் ஒருவர் கணவனால் கொலை செய்யப்பட்டது போன்றே தற்போது சுமதியும் கணவனாலேயே கொலை செய்யப்பட்டதும் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி